கொள்ளை திருட்டு வழிப்பிரிவு பாலியல் வன்கொடுமை அன்றாட நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்று கூட சிவகங்கையில் கடலூரில் 25வது வட்ட அவைத்தலைவர், கடலூர் வடக்கு மாவட்டம் அந்த பகுதியைச் சேர்ந்தவர் திரு நவநீதம் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். ஆக தினந்தோறும் கொலை நடக்காத நாளே கிடையாது. ஜனவரி 1 முதல் 200 நாட்களில் 595 கொலைகள் நடந்துள்ளது இந்த விடியா திமுக ஆட்சியில். இன்றைக்கு தமிழகம் கொலை மாநிலமாக மாறியுள்ளது வேதனை அளிக்கின்றது. நேற்றைய தினம் 27/2024 அன்று தருமபுரி மாவட்டம் தருமபுரியில் மாவட்ட ஆட்சியாளர் அருகில் புதிதாக ஒரு பிரியாணி கடை துவக்கியிருக்கிறாங்க. தொப்பி வாப்பா அந்த பிரியாணி கடையில் முகமது ஆசிக் என்ற இளைஞரை 4 பேர் கொண்ட கும்பல் பயங்கர ஆயுதத்தால் தாக்கி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த காட்சிகள் ஊடகங்களில் வந்துள்ளன. அன்றாட சம்பவங்களாக இன்றைக்கு இந்த கொலைகள் நடந்த வண்ணம் உள்ளன. இதை நான் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்திலையும் தெரிவித்திருக்கின்றேன். ஆனால் விடியா திமுக அரசு இன்றைக்கு காவல்துறை ஏவல்துறையாக வைத்திருக்கின்றது. காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து சட்ட ஒழுங்கை காக்க தவறிய அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கின்றது. இனியாவது இந்த முதலமைச்சர் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுத்து இப்படி மக்களை ஆடுகளை வெட்டுவதைப் போல, கசாப்பு கடைகளை ஆடுகளை வெட்டுவதைப் போல மனிதர்களை வெட்டுகின்ற நிலை மாற வேண்டும். இது தமிழகத்திற்கு பெரும் ஆபத்தாக விளைகின்றது. எங்கே பார்த்தாலும் கஞ்சா, விற்காத இடமே இல்லை. இந்த கஞ்சா போதையில் ஏற்படுகின்ற கொலைகள் தான் அதிகமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த கொலையாளிகளை காவல்துறை பிடித்து விசாரிக்கின்ற பொழுது பெரும்பாலான கொலையாளிகள் இந்த கஞ்சா போதையில் ஈடுபட்டுறதான் தெரியுது. அதனால் இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு இரும்பு கரம் கொண்டு இந்த கஞ்சா விற்பனை தடுத்து நிறுத்த வேண்டும். வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு கஞ்சா வருவதாக ஊடகத்திலேயும் பத்திரிகையிலும் செய்த செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன. அதை தடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு திறமையில்லாத ஒரு அரசாங்கமாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இதனால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. இந்த போதைப் பொருளால் இளைஞர்கள் மாணவர்கள் சீரழியக்கூடிய காட்சி தொடர்கிறது தமிழகத்திலே. இந்த போதைக்கு அடிமையாகி போதையினால் பல கொலைகள் தமிழகத்திலே நடந்த வண்ணம் உள்ளன. இது கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் சேர்ந்த மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இன்றைக்கு திருநெல்வேலியில் ஜெயக்குமார் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியல. இப்படி அரசியல் கட்சி சேர்ந்த பிரபலர்களும் கொலை செய்யப்படுவது சர்வசாதாரணமாக இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அரசியல்வாதிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது. அதோடு நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றது. மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு
மாநிலத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து ஆர்ப்பாட்டம் நடத்திக்கின்றார்கள். இதே திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் 13 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தார்கள். 1999 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்க திமுக. அதுக்கு பிறகு காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி செய்த பொழுது திராவிட முன்னேற்ற கழக எம்பி அந்த மத்திய மந்திரி சபையில் இடம்பெற்றிருந்தாங்க. பாரதிய ஜனதா ஆட்சி மத்தியில் நடைபெற்ற பொழுதும் திமுக எம்பிகள் மத்திய அமைச்சராக இருந்தாங்க. அதற்கு பிறகு காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி ஏற்பட்ட பொழுதும் அந்த காங்கிரஸ் மத்திய மந்திரி சபையில் திமுக எம்பிகள் அமைச்சராக இருந்தாங்க. தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் ஒருவர் காங்கிரஸில் நிதியமைச்சராக இருந்தார். இப்படி 13 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே அமைச்சராக இருந்தாங்க. அப்பொழுது எவ்வளவு நிதியை தமிழகத்திற்கு கொண்டு வந்தாங்க, எவ்வளவு புதிய திட்டத்தை துவக்கினார்கள், அதனால் தமிழகம் எந்த அளவுக்கு ஏற்றம் பெற்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய தினம் தமிழகத்தில் திமுக மீது கடும் கோபத்தில் மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழகத்திலே. சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது, விலைவாசி உயர்ந்து விட்டது, எங்கே பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை அதிகமதித்து விட்டது. இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்பட்டுகின்றது. இதை மறைக்க நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டத்தை மத்திய அரசின் மீது ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தது. இதுதான் உண்மை. உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின், இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்றர்கள் மத்தியிலே 13 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது நிதியை பெற்றிருக்கலாம், புதிய திட்டத்தை தமிழகத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம், அதையெல்லாம் அவர்கள் செய்யவில்லை. குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்திலே மத்தியிலே இருக்க வேண்டும், அதுதான் அவருடைய எண்ணம். மக்களை பற்றி கவலை இல்லை, மக்களை பற்றி சிந்திக்கவில்லை 13 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது. இப்பொழுதுதான் தமிழ்நாட்டை பற்றி சிந்திச்சிருக்கிறார் இன்றைய முதலமைச்சர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கின்றது. அதோடு வருகின்ற உள்ளாட்சி தேர்தல், 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தல் குறித்து ஒவ்வொரு பாராளுமன்றமாக நாங்கள் எங்களுடைய பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அந்த 6 சட்டமன்றத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளை அழைத்து கருத்துக்களை கேட்டு ஆக்கப்பூர்வமான பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். கூட்டணியே கிடையாது. அதான் இப்போ நான் சொன்னேன், நவநீதன் நினைக்கிறேன், பத்மநாதனில் நவநீதன் சொல்கிறாங்க. என்கிட்ட முழுமையாக தெரியல, வரும்போது தான் நான் கேட்டேன். நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் இருசக்கர வாகனத்தில் அவர் கடலூரில் ஒரு வார்டில் அவைத்தலைவராக இருக்காருன்னு நான் எனக்கு கிடைச்ச தகவல் வருகின்ற பொழுது அவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர் வழிமறித்து வெட்டி கொல்லப்பட்டதாக செய்திகள். அது இன்னும் முழுமையாக கிடைக்கல. அங்கேருந்து நான் வரும்போது தான் அதை சேகரித்தேன். தான் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.